டே செவன்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் நல்லா சீரம் சிறப்புமா ஹாப்பியாக போச்சு இல்லையா ஸோ அதே மாதிரியான ஃபுட்டேஜாக சீரம் சிறப்புமா ஹாப்பியான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு அன்சைன ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் முடிஞ்சுது அது என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருமா இது பிக் பாஸ் சீசன் ஃபோர் டே ஆன் சீன் அந்த மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அந்த விதத்தில் வந்து சிரிச்சே எப்படி மழுப்புறது அதாவது ரம்யா நீ எப்பயுமே தான் அது ஒரு டாஸ்க்காக கொடுக்குறேன் நீங்கள் அப்படியே ஹவுஸ் மைட்ஸ் சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வித்தையை வந்து ரம்யா பாண்டியை வச்சு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணார் சிரிச்சு ஒவ்வொரு சுச்சுவேஷன் எப்படி மழுப்புறது அப்படின்னு அதை வந்து எல்லாருமே நல்லா பண்ணாங்க தடவை வந்து அதுக்கப்புறமே குக்கிங் ஏரியாவில் ரியோ வந்து கேபியோட கொண்டையை பிடிச்சிக்கிட்டு சங்கீத மேகம் சிந்தும் ராகம் முடி ரொம்ப தூரம் போ அப்படிங்கிற மாதிரி கேபியை வச்சு கலாச்சி பாடிட்டு இருந்தாரு நல்லா இருந்துச்சு அதை பாக்கிறதுக்கு ஐயா இந்த ரெண்டு குழந்தைங்களை வேற உள்ள கூட்டு வந்து போ போது அப்படிங்கிற போது இருந்தது ஏன்னா ஆஜித் சிவா சிவானி ரெண்டு பேருமே வந்து தலவானி வச்சு சண்டை போட்டுருந்தாங்க குழந்தைங்க மாதிரி சுட்டி குழந்தைகள் மாதிரி தென் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டீ கடை அந்த சோஃபா இருக்கும் இல்லையா அங்க அர்ச்சனா சோம்லாம் உட்காந்து ஒருத்தரை பத்தி பேசியிருந்தாங்க ஆரிய பத்தி அது வந்து ஒரு கன்ஃபெஷன் ரூம்ல கூட ஒவ்வொருத்தரா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்தாரு பிக் பாஸ் அது வந்து ஆரி போயிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தெளிவா இருக்கான் பாத்தியா நீ நோட் பண்ணியா நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வச்சுருந்தாங்க இந்த அதுக்கப்புறம் அதே சோஃபாவில் உக்காந்துட்டு அர்ச்சனை அழித்து போயிட்டாங்க மற்ற ரியோ அஜித் கேபிலாம் வந்துட்டாங்க வந்து ஆஜித் பாட்டு பாடினார் ஓ சென்னொட்ட இந்த மாதிரி ரொம்ப அழகாக பாடினாருன்னு சொல்ல ரொம்ப உண்மையாகவே ரொம்ப அழகாக பாடினாரு மற்ற எல்லாருமே ஆடியன்ஸ் மாதிரி நல்லா சிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க தென் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவார் ரம்யா பாண்டியன் அனிதா சம்பத் ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா பாண்டியன் நியூஸ் லிட்ற மாதிரி அனிதா சம்பத் ஒவ்வொரு மாதிரி போஸ் கொடுப்பாங்க இல்லையா அந்த போஸை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க அதை கலாயினு அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க அது ஓகேவாக இருந்தது ஒரு மாதிரி தென் கேப்பை வந்து ரூம் போயிட்டு வந்தாங்களே அது வெளியே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லுவாங்க பிக்பாஸ் என்ன எப்படி பண்ணார் என்னென்ன மாதிரி பேர் வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னடா எனக்கு பேர் வைக்கிறது பிக் பாஸ் எனக்கு வச்சாரு பாரு அப்படிங்கிற மாதிரி

இப்படி பேசின நீ கடைசியில் வந்து ஆறி கிட்ட சாரி கேட்ட இதுவும் டாக்டிஸ் மாதிரியே இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்புறம் ஸ்டோர் ரூம்ல பேட்டரி மாத்தவங்க இல்லையா அப்போ வந்து ரியோ கேப் போய் உள்ள ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா சோம வந்து பேட்டரி மாத்த சொல்லுங்க அவன் நான் உள்ள வரப்ப கட்ட நாங்கள் பயன்படுத்துறோம் எப்படி எங்க பிளான் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டோர் ரூம்லயே உட்காந்துருந்தாங்க கடைசியில் கதவை தொடரும்போது சோமே பார்த்துட்டு சிரி யாராவது பல்பு ஐயோ கேபிக்கும் தென் ஒரு சாக்லேட் டாஸ்க் கொடுத்தாங்க இல்லையா எதுக்கு கொடுத்தாங்க எதுக்கு போனாங்கன்னே தெரியாமல் ஒரு டாஸ்க்கு போச்சுல அது இந்த ஒரு டாஸ்க்கு தான் அப்படி போச்சு அப்படின்னு உங்கள் மைண்ட் வாஷ் கேட்குது பட் இருந்தாலும் நீங்கள் சொல்கிற டாஸ்க்குலையும் இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறமே பெட்ரூமில் அனிதா சம் பார்த்து பொம்மையை வச்சு பாட்டு பாட விளையாண்டு இருந்தாங்க டயலாமோ டயலாமோ இங்கிலீஷ் மேல காலம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தாங்க தென் பெட்ஷீட்டை போத்து பாடி பாடிட்டு இருந்தாங்க அனிதா சம்பத்து உடனே சிவான் வந்து டே கண்டுபிடிச்ச கண்ணா மூச்சி அப்படிங்கிற மாதிரி அனிதா சம்பந்தத்தில் விளாண்டுட்டு போயிட்டாங்க கேப்டன் டாஸ்க்கு அப்புறமா அர்ச்சனா வந்து டீம் பிரிச்சாங்க ஒவ்வொருத்தர் என்ன டீம் வழக்கம் போல் படுறது தான் ஒவ்வொரு கேப்டனா அதே தான் அர்ச்சனாவும் பண்ணாங்க தென் கேபியோட பர்த்டே வந்துச்சு இல்லையா அது முடிஞ்சு லைட்ஸாக ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஏன்னா அனிதா சம்பத்தை அர்ச்சனா மேலே பொறுத்துட்டு குழந்த மாதிரி எனக்கு பிரபா கிட்டவே போகணும் எனக்கு என் ஃபேமிலியை பார்க்கணும் போல தோணுது பிரபா விட்டால் எனக்கு யாருமே இல்லை வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்படி அழுவாங்க இல்லையா அந்த மாதிரி அனிதா சம்பத் அர்ச்சனா மேல படுத்துட்டு அழுதிட்டு இருந்தாங்க எப்போ வெயிட்ட தாக்க போட நவ்வுருமா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனோட வேலை சேர்ந்தது ஸோ அத்தோட இன்னைக்கு அன்சீனும் முடிஞ்சது ஸோ இன்னைக்கு எபிசோட்ல கமல்ஹாசன் அவர்கள் என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும் அண்ட் ஒருத்தர் எவிக்ட் ஆயிட்டாங்க அண்ட் மேபி டபுள் எவிக்ஷனுக்காகவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு ஸோ என்ன ஆக போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ டே செவன்டி ஓட அன்சீன்ல உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க முக்கியமாக லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் டோன்ட் ஃபேக்ட்